குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானில் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் அடக்குமுறைகள் குறித்து பேச வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இரண்டு நாள் பயணமாக இன்று கர்நாடக மாநிலம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தும்கூருவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தகங்கா மடத்திற்கு சென்று ஸ்ரீ ஸ்ரீ சிவகுமார் சுவாமிகள் நினைவு அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கர்நாடக மண்ணில் இந்த புத்தாண்டில் நிகழ்ச்சிகளை தாம் தொடங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்றார். வளமான, திறமைமிக்க, உலகில் அனைத்து சக்தியும் பெற்ற நாடாக இந்தியாவை காண வேண்டும் என்பதே விருப்பம் என்று கூறிய பிரதமர், இந்த மனநிலை தற்போது ஒவ்வொரு இந்தியரிடமும் ஏற்பட்டுள்ளது என்றார். பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் அங்குள்ள அடக்குமுறைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்தியாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், அவர்களுக்காக எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்றார். जो लोग आज भारत की संसद के खिलाफ आंदोलन कर रहे हैं, मैं उन्हें कहना चाहता हूं कि आज जरूरत अंतर्राष्ट्रीय स्तर पर पाकिस्तान की हरकतों को बेनकाब करने की है। अगर आपको आंदोलन करना ही है तो पाकिस्तान के पिछले 70 साल के कारनामों के खिलाफ आंदोलन करना चाहिए। மாறாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், பாகிஸ்தானின் சிறுபான்மை விரோத செயல்பாட்டை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சித்தகங்கா மடத்தில் பிரதமர் சிறப்பு வழிபாடுகளையும் செய்தார். முன்னதாக தும்கூரில் நடைபெற்ற மாபெரும் விழாவில் நாட்டின் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் பணியில் சிறப்பாக ஈடுபட்ட விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவித்து கிருஷி கர்மான் விருதுகளை பிரதமர் வழங்கினார். இதற்காக நவீன முயற்சிகளை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். ஏராளமான விவசாயிகளின் வாழ்க்கை முன்னேற தமது அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கை பற்றி அவர் விவரித்தார். நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த விவசாயிகளின் கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி வழங்குவது தமது அரசு நிறைவேற்றி வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த விவசாயிகளின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அவர் கூறினார். पीएम किसान सम्मान योजना से नहीं जुड़े हैं, अब इस साल इस योजना से जरूर जुड़ेंगे। ये योजना इस दल की है, हमारी नहीं है, या इस योजना को लागू करेंगे तो उसको लाभ मिलेगा। इस सोच और तौर तरीके ने देश के लोगों का, खास करके गरीबों का, किसानों का बहुत नुकसान किया है। हमारी सरकार ने उसको समझ करके योजनाओं को लागू करने का प्रयास किया। हमने कृषि को टुकड़ों टुकड़ों में नहीं, पूरी समग्रता से देखा और इस सेक्टर से जुड़ी चुनौतियों के लिए मिलकर के प्रयास किया। இந்த விழாவில் உணவு தானிய உற்பத்தி அதிகரிப்புக்காக மத்திய அரசு வழங்கும் கிருஷி கர்மான் விருதினை தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் டி ஜெயக்குமார் பெற்றுக் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெரியசாமி பிச்சை, செந்தில்குமார், பாப்பாத்தி ஆகியோருக்கும் பிரதமர் விருதுகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.